ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைலில் ஃப்ரீயாக 5 to 10 minutes நம்மளோட ரெஸ்யூம் பயோடோட்டா கரிக்குலம் வீட்டாவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த கம்பெனிக்கோ இன்டர்வியூக்கோ போனாலும் சரி, அங்கே முதல்ல முக்கியமாக கேட்குறது நம்மளோட ரெஸ்யூம் தான். அந்த ரெஸ்யூம் பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது நம்மளே வந்து சூப்பராக கிரியேட் பண்ண முடியும். எனக்கு ரெஸ்யூம் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியாது, எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெட் சென்டர்லையும் கம்ப்யூட்டர் சென்டர்லையும் கொடுத்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு 50-100 சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணணும்னு தெரியல, எந்த ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணணும் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சூப்பராக சுலபமாக வந்து உங்களோட ப்ரொஃபஷனலான ரெஸ்யூம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா, நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்கள், இன்டெலிஜென்ட் சிவி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் பில்டர் 2021 ஃப்ரீ அப்படின்னு போட்டு சிவி ஃப்ரீ மேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஐக்கான் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட் தேவையில்லை, ஆன்லைன் தேவையில்ல, நம்ம ஆஃப்லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணது இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை கேட்டகரி வைஸ் 1 by 1 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 1 by 1 கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டியதான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், அப்ஜெக்டிவ், ரெஃபரன்ஸ், ப்ராஜெக்ட் இப்படின்னு நிறையா கேட்டகரிஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் 1 by 1 கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த நேம் பாக்ஸில். அதுக்கு கீழே அட்ரஸ் இருக்கிற பாக்ஸில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரும் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கணுங்கிறதுக்காக ஃபேக்கான டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் பார்த்து எப்படி நேம் அட்ரஸ்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஃபோட்டோ சரியில்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பக்கத்தில் இருக்க சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோவே வேணாம் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்க ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாலும் சரி அப்பப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் சேவ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வெப்சைட்டு, ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் இப்படி எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுமாரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபார்மெட்டில் உங்களுக்கு டைப் பண்ணி தெரியலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன கோர்ஸ் படிச்சிங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க, எவ்வளோ கிரேட் எடுத்தீங்க. ஸோ இப்படி எந்த இயர் படிச்சிங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்கிற ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க, அடுத்து உங்களோட காலேஜ் நேம் என்ன, அண்ட் என்ன கிரேட் எடுத்தீங்க, எந்த இயரில் படிச்சிங்க, எந்த இயர் டு எந்த இயர் படிச்சிங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் திரும்பி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், என்னென்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, இப்படி என்ன காலேஜில் படிச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து 1 by 1 என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியோட நேம் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாப் அங்கே ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து எத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிங்க, எந்த இயர் டு எந்த இயர் அங்கே ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறது என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் நீங்கள் எதுக்காக அந்த ஜாப்பில் சேர்ந்தீங்க, எதனால் அந்த ஜாப்பை விட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறதுல. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிஎஸ்சிஓ இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை பைத்தான், ஜாவா,
இன்ஸ்டியூட் இது போல் நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான ஒர்க் ஜாப்ஸ் டாஸ்க்லாம் உங்களால் பண்ண முடியும் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சால் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா அதிலேயே பார்த்தீங்கன்னா டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க, நிறையா வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ எது உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து அதில் என்டர் ஆகிடும். அதில் நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறது அப்படினாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனால விட்டுருக்கலாம். ஸோ அப்ஜெக்டிவை என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு இருக்குது. ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்க, அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, அதோட இது என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ளஸ் ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், பப்ளிகேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், லாங்குவேஜஸ், சிக்னேச்சர் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலம் வந்து அங்கே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாங்கன்னா அது நீங்கள் என்ன ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி இப்படி என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அது நீங்கள் லாங்குவேஜஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து போய் உங்களை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்ன கேம்ஸ் நீங்கள் விளாட்றதா இருக்கணும், வாலிபால், கிரிக்கெட், கேரம், ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களோட ஹாபிஸ் என்ன, ஸோ டான்ஸிங் அதுமாரி நீங்கள் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குது அண்ட் எதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெஸ்யூமில் உங்களை பற்றி சொல்லாத டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்து எந்த இடத்துல வந்து இங்கே ஒர்க் தேடுறீங்க, அதுமாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற சிக்னேச்சர் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சரை கூட நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கேலரியில் உங்களோட சிக்னேச்சர் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரீ அரேஞ்ச் அண்ட் எடிட் ஹெட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படியே டச் பண்ணி மேலே இழுத்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த ஆர்டரில் எது ஒன் பை ஒன் எப்படி வருமோ நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ஹெட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படினாலும் பக்கத்தில் இருக்க எடிட் சிம்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்ஸோட டைட்டில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை பழையபடியே இருக்கட்டும் அந்த ஆர்டரே ஓகே தான் அப்படின்னாலும் கீழே இருக்கிற ரீசெட் ஆர்டருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய ஆர்டர்லேயே வந்து அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க, பேக்கில் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இப்போது கீழே வியூ சிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ஸில் வந்து ரெஸ்யூம் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து பிடிச்சிருக்குன்னா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்க்கு வந்து எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜூமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியும் எப்படி நீங்கள் எந்த சைஸில் உங்களுக்கு வரும்னு காமிக்கும். இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற ஃபாண்ட்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் மேலே கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த கலர் லெட்டர்ஸோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்யூம் வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைனா மெயில் அனுப்பிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் எடிட் பண்ண ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இல்லை தான் டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.